வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் தொடர்பாக ரஷ்ய ராணுவ தளபதியை விமர்சித்த இருவர் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த இருவரில் ஒருவர் செச்சினியா விடுதலை இயக்கத்தின் தலைவர், மற்றவர் ரஷ்ய வாடகை ராணுவத்தின் தலைவர். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு நெருக்கமானவர்கள் அந்த இருவரும். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை பதவியிலிருந்து இறக்குவதற்கான ஆரம்பம்தான் அது என்று ரஷ்ய ராணுவ ஆய்வாளர் ஒருவர் கருத்து தெரிவித்ததையும் நாம் வெளியிட்டிருந்தோம். இப்போது உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் தொடர்பாக மற்றொரு முக்கியமான கருத்து ரஷ்யாவுக்குள்ளே இருந்து அதிமுக்கியமான ஒருவரிடமிருந்து வெளியாகி உள்ளது. முதலில் நாம் குறிப்பிட்ட இருவருக்கும் ரஷ்ய அரசு நிர்வாக ரீதியில் பெரிய பதவி எதுவும் கிடையாது. இவர் ரஷ்ய அரசு நிர்வாகத்தில் பெரிய பதவியில் உள்ளவர். இவர் ஆண்ட்ரி கார்ச்சபோலோ. ரஷ்ய நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு கமிட்டியின் தலைவரான இவரும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் நெருங்கிய சகாதார். ரஷ்யாவில் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அமைப்பு ரஷ்ய நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு கமிட்டி. அதன் தலைவரான ஆண்ட்ரி கார்ச்சபோலோ வெளியிட்ட கருத்தும் ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் வெளியாகி உள்ளது. ரஷ்ய ராணுவத்தின் அதிஉயர் பதவி நிலையான கேர்னல் ஜெனரல் பதவி நிலைகளில் உள்ள ஆண்ட்ரி கார்ச்சபோலோ என்ன கூறுகிறார் பாருங்கள். திகைப்பை ஏற்படுத்தக்கூடிய அவரது பேட்டி உக்ரைன் யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்ற உண்மையை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ரஷ்ய மக்களுக்கு தெரியாமல் மறைக்க கூடாது என்று தொடங்குகிறது. அவர் மேலும் கூறிய போது, இதை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சுக்கு நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு பொய் கூறுவதை நிறுத்த வேண்டும் என்று நான் மட்டுமல்ல, ரஷ்ய அரசு தொலைக்காட்சி ஆர்டியின் தலைவர் மார்கரிட்டா சிமோனியனும் கூறியிருந்தார். நாம் கூறியது ரஷ்ய அரசின் உயர்மட்ட தலைவர்களின் காதுகளில் விழவில்லை போலிருக்கிறது. உக்ரைனில் நடக்கும் யுத்தம் பற்றி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தினமும் அறிக்கைகளை வெளியிடுகிறது. இந்த அறிக்கைகளை பார்க்கும் போது எனக்கு பழைய ஞாபகம் வருகிறது. 1941 சோவியத் யூனியன் மீது எதிரிகள் படையெடுத்து வந்தபோது சோவியத் பாதுகாப்பு அமைச்சு யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்பதை மறைத்து போய் கூறியது. அந்த யுத்தத்தில் சோவியத் இராணுவத்திற்கு என்ன நடக்கிறது என்பது தொடர்பான மிகச்சில தகவல்களை அப்போது வெளியிடப்பட்டன. அப்போது சோவியத் பாதுகாப்பு அமைச்சு கூறியதை விட மிக குறைந்த தகவல்கள் தான் இப்போது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து வெளியாகிறது என்று தெரிவித்தார் ரஷ்ய நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு கமிட்டியின் தலைவர் கேர்னல் ஜெனரல் ஆண்ட்ரி கார்ச்சபோலோ. ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் அவர் கொடுத்த பேட்டியில் அவர் கூறிய மீதி விஷயங்களை பாருங்கள். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிடும் அறிக்கைகளில் குறிப்பிடுவதை பாருங்கள். நாம் எதிரி படைகளை நோக்கி தாக்குதல் நடத்தினோம். பலமான எதிரி நடத்திய தாக்குதல் காரணமாக நாம் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நகரத்தை விட்டு பின்வாங்கினோம், இந்த நகரத்தை விட்டு பின்வாங்கினோம் என்று தினமும் வெளியாகும் அறிக்கைகளில் கூறப்படுகிறது. பலமான எதிரியின் தாக்குதல் காரணமாக பின்வாங்குகிறோம் என்றால், பலமான எதிரி என்று தெரிந்து கொண்டு எதற்காக யுத்தத்திற்கு போனீர்கள்? 1941 சோவியத் யூனியன் பாதுகாப்பு அமைச்சு படியான அறிக்கைகளை வெளியிட்ட போது சோவியத் யூனியன் மிக ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிடும் அறிக்கைகளில் இருந்து ரஷ்யா கடுமையான ஆபத்தில் உள்ளது என்பதை ரஷ்ய பிரஜைகள் தெரிந்து கொள்கிறார்கள் என்றார். இப்போது ரஷ்யாவுக்குள் நடப்பவற்றையும் அந்த பேட்டியில் தெரிவித்த அவர், ரஷ்யாவிற்குள்ளே உக்ரைன் தாக்குதலை நடத்தினால் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே கூறப்பட்டது. ரஷ்யாவிற்குள்ளே உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது என்பது மக்களுக்கு தெரியும். ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தின் உக்ரைன் எல்லையோடு உள்ள கிட்டத்தட்ட அனைத்து ரஷ்ய கிராமங்களும் சிறு நகரங்களும் உக்ரைனின் தாக்குதலில் அழிக்கப்பட்டு விட்டன. ரஷ்யாவுக்குள்ளே வலூகி நகரம் மீது இப்போதும் தாக்குதல் நடக்கிறது. இந்த உண்மையை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு ஒருபோதும் கூறியதில்லை. இந்த தகவல்களை மக்களுக்கு கூறுபவர்கள் அந்த பிராந்தியங்களின் கவர்னர்கள், ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் மற்றும் ராணுவ ஆய்வாளர்கள் தான். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிடும் அறிக்கைகளின் உள்ளடக்கம் ஒருபோதும் மாறுவதில்லை. ரஷ்ய மக்கள் முட்டாள்கள் அல்ல. தம்மிடமிருந்து உண்மை மறைக்கப்படுகிறது என்பதை அவர்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளார்கள். இது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பாதுகாப்பு படைகள் மீதுள்ள நம்பகத்தன்மையை இல்லாது செய்துவிட்டது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தினமும் வெளியிடும் அறிக்கைகளில் எத்தனை உக்ரைன் துருப்புகள் பலியானார்கள், எத்தனை உக்ரைன் ராணுவ சாதனங்கள் அழிக்கப்பட்டன என்று பட்டியலிடுகிறார்கள். ஆனால் எப்போதாவது எத்தனை ரஷ்ய துருப்புகள் பலியானார்கள், எத்தனை ரஷ்ய ராணுவ சாதனங்கள் அழிக்கப்பட்டன என்ற விபரம் கூறப்பட்டது இல்லை. இறுதியாக கடந்த மாதம் 21 ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கி சோய்கு உக்ரைனில் ரஷ்ய ராணுவ துருப்புகள் 6,000 பேர் பலியானார்கள் என்று கூறினார். உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சும் ரஷ்ய ராணுவ துருப்புகள் 55,000 பேர் பலியானார்கள் என்று தகவல் வெளியிட்டது. இந்த இரு எண்ணிக்கைக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. இப்போது ரஷ்ய ஊடகங்களிலேயே ஆயிரக்கணக்கில் ரஷ்ய துருப்புகள் பலியாகிறார்கள் என்ற தகவல் வெளியாகிறது என்று கூறினார் அவர். இந்த பேட்டி ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகியது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு பொய் கூறுகிறது என்று தாம் மட்டுமல்ல, ரஷ்ய அரசு ஊடகம் ஆர்டியின் தலைவர் கூட கூறினார் என்று அவரது பேட்டியில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஒன்று நடைபெறப் போவதற்கான அறிகுறிகள் மிக மிக தெளிவாக தென்படுகின்றன.
ஆஸ்டர்.